ஆகிட்டோம். பாருங்க நைட் டைமில் இந்த ஃபோர்ஸுக்கு லைட்டை போட்டு எப்படி அந்த ஷடோ பண்ணி அந்த லைட் எப்படி ஃபோர்ஸில் தெரியுதுன்றது பாருங்க. இது கனடியன் ஃபோர்ஸ், இதில் பாருங்க ரெட் கலரில் இருக்குது, இதெல்லாம் லைட் ஷேடோ. லைட்டை கொடுத்து கலர் மாறுது பாருங்க. இது அமெரிக்கன் ஃபோர்ஸ் நைட் டைமில் நெகரா ஃபோர்ஸ். இப்படி தான் உங்களுக்கு காட்சி அளிக்கும். ஒரு கண்கள்லாம் காட்சி பாத்திராசிகள் தான். நாங்கள் இப்போ நெகரா ஃபோர்ஸ் நினைக்கிற ஒரு ஹோட்டலுடைய ரிசப்ஷன். இது வந்து பேர் எம்பசி ஸ்வீட் பை ஹில்டன். ஒரு எனக்கு நெகரா ஃபோர்ஸ் இருக்கிற ஒரு பெரிய நல்ல ஒரு ஹோட்டலுண்டு தான் நாங்கள் இதுக்கு நான் ஒரு நாங்கள் வந்து ஒரு மோதல் 10 times வந்திருப்போம் லாஸ்ட் 10 இயர்ஸாக. எவ்ரி இயர் வரோம் நாங்கள். அதே மாதிரி இந்த தினமும் வந்துருக்குறோம். பாருங்கள் ரெண்டு பேர் இப்போ பாருங்கள். இதுதான் இந்த ரூம் நேராக கொடுத்துட்டு இந்த ரூம் வந்து அப்டேட் பண்ணுறோம். இப்போ உள்ளுக்கு போக போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த இந்த ரூமுக்குள்ளே போக போகிறோம். ரூம் அப்படி ஃபெசிலிட்டியோடு இருக்குன்ற பாருங்கள். இது ஒரு இன்சுயிட், இந்த டிவி ஒன்று இருக்குது, இதில் சோஃபா பெட் இதில் இருக்கலாம். அந்த நேரத்தில் இது ஜக்குசியோட உள்ள வாஷ்ரூம் மற்றது. இது கெனடியன் வியூ உள்ளது. இது பாருங்கள் பெட்ரூம் குயின் பெட். இது இப்போ நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி எடுத்தது இந்த ஃபோர்ஸோட வேறு இது வருவோம். இது ஒரு 6 பேர் 7 பேர் இதில் இருக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபோர்ஸுக்கு கீழே போகிறதுக்கு பார்க்கறதுக்காக இது வந்து ஒரு ரெயின் மாதிரி கீழே இருக்கிறதுக்கு போகுது. பாருங்கள் நாங்கள் நினைக்கிறோம் ரெயின்லாம் நிற்கிறோம். கீழே மூவ் பண்ணிக்கணும், கீழே கொடுக்கணும் போகுது. இந்த ரெயின் கீழே பிடிக்கொண்டு போவோம். இதுக்கப்புறம் பாருங்க நாங்கள் செப்பரேட்டாக பே பண்ணணும். இப்போ நாங்கள் கீழே போக போகிறோம், கீழே போய் ஃபோர்ஸ் ரூம் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெயின் கீழே பிடிக்கொண்டு போகுது. எலக்ட்ரிக் மாதிரி ஒரு ஷேப், அது ஒரு கீழ் ஷேப் பண்ண முடியாது தான் அது வந்து கீழே பிடிக்கொண்டு போகுது. பாருங்கள் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபோர்ஸுண்ட எவ்வளோ ஓடத்தில் அதில் அது இந்த ஃபோர்ஸ் வந்து விழுது இடத்துல நிற்கிறோம். பாருங்கள் அது வந்து அமெரிக்க சைட், கனடா சைட். இப்போ பாருங்கள் இந்த ஃபோர்ஸ் தண்ணி விழுற உலகத்தை பாருங்கள். தென் மேகரா ஃபோர்ஸ், இது அமெரிக்கா ஃபோர்ஸ். போட் வந்து குரூஸில் வந்து இந்த ஃபோர்ஸ் கிட்ட போட் கூட்டிக்கிட்டு வரோம். அந்த ரெண்டு சைட் ரெண்டு நாட்டு அமெரிக்கா அண்ட் கனடா ரெண்டு நாட்டுகிட்ட போட்டு பாருங்கள். ஐ திங்க் இதில் வந்துட்டுருக்குது கனடா, அதனால் அமெரிக்கா போடாங்கன்னு நிற்கிது. அது வெறும் லேட்டு. இப்போ கனடா வந்துட்டுருக்குது ரெண்டு போட். கூடுதலாக டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொன்னால் கனடா சைட் தான் இருக்குது கூடுதலான. கண்டிப்பாக எவ்வளோ பேர் நிற்கணும். இப்போ சம்மர் டைம் இன்றைக்கு நல்ல பிளாக் வெதர், என்ன ரெய்னி ஓல் டே ரெய்னி மழை. இது வந்து இந்த 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 சைடு தெரிகிறது அமெரிக்கா. இதுதான் டிவைட் பண்ணுது ரெண்டு நாட்டையும். இதே பா ரெண்டு நாட்டையும் இதுதான் டிவைட் பண்ணுது. ஸோ இதுதான் பாருங்கள் மீண்டும் மீண்டும் வீடியோக்கள் தொடரும். ரெண்டு நாட்டு கப்பலும் போட்டும் பெறும். இப்போ அமெரிக்கா வந்து கொண்டிருக்குறாங்களா நீளம். இது ரெண்டு வந்து கனடா, இந்த கனடா போட்டில் இதில் ஸ்போர்ட்ஸ். அது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட கொண்டு இருக்குன்னா இது செப்பரேட்டாக நாங்கள் பே பண்ணி தான் இது டிக்கெட் எடுத்து போவோம். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் 1 time ஒரு தான் போயிருக்கேன், ஒரு தரம் போயிருக்கேன். இதில் இந்த ஃபிஸ்டிவல் சீக்கிரம் போகணும்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் போக பண்ணலான் இருக்குது. கொஞ்சம் அது வளர்க்கு மாதிரி நான் போனால் எல்லாருக்கும் ஒன்று. இது வந்து அமெரிக்கா சைட்லேருந்து வர கப்பல், அதாவது அங்கே இருந்த இந்த இந்த அமெரிக்கா போர் சைட். இது ரெண்டு நாடும், இது கனடா இது அமெரிக்கா. இது அமெரிக்காவில் இந்த ப்ளூ கலரில் வர போட் வந்து அமெரிக்கா சைட்லேருந்து வர போட் இதுதான் இப்போ வருது. இது வந்து கோஸ்ட்டு போர்ட்ஸுக்கு போயிட்டு திரும்பி போகும். இதுதான் இது, இந்த பிரிட்ஜ் தான் ரெண்டுக்கும் இடையில் பாலம். இது
ரெண்டு நாட்டுக்கும் மங்காளய இமிகிரேஷனுக்கும் இந்தியாவில் இமிகிரேஷனுக்கும் இதுவாக கொடுக்கலாம். இதுக்கு இந்த 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 நெஹ்ராபூர்ட் ஏரியா இந்த ஒண்டாரியோக்குள்ளேயே ரெண்டு மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது, நாட்டுக்குள்ளே போகிறது வர்றது நுழைவாயிலும் ரெண்டு மூணு இருக்குது. இதுதான் அமெரிக்கா. அடுத்தது வந்து கனடா போர்ட் ரெடியாகுது, இது போனோன்னா கனடா போர்ட். இதுதான் இந்த கேசினோ, நெஹ்ரா கேசினோ. இது இந்தியாவில் எல்லாம் வந்து இங்காலா எம்பசி பை ஸ்வீட் அண்ட் மேரியோட் இப்படி எல்லா ஹோட்டலும் இந்த லைன்லேயே இப்படியே இருக்கும். இந்த ஹோட்டல்களில் என்னென்னா டிஃப்ரெண்ட் வந்து இந்த கோர்ஸ் பீஃப் இருக்கிற ஹோட்டல்கள் சரியான எக்ஸ்பென்சிவ். இந்த டைமில் சில நல்ல பீஃப் உள்ளாத கோல்ஸ் தண்ணி ஓடுற கோல்ஸ் பீஃப் உள்ள ஹோட்டல் ரூமுகள் 1400 இருக்குது. அதாவது ஒன் நைட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு $1,400 $1,400 பாருங்க. இதில் வந்து இந்த ஃபோர்ட்ஸுக்கு வாரத்துக்கு நீங்கள் சீப்பாக வரணும் என்றால் இந்த பஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதான் பஸ்கள் இருக்குது, ஷட்டல் பஸ் அந்த அந்த நைகரா ரீஜனுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பி கோன்னு சொல்லி பாருங்கள், இதில் இருக்குது பஸ்கள் நிற்கிது பாருங்கள். இதுதான் பஸ் டெர்மினல். நீங்கள் இதில் வந்து அது கொஞ்சம் கஷ்டம் நான் பொதுவாக சொல்கிறேன். இதுக்குள்ள அந்த எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் வரணுமெண்டா டைமே கூட செலவழிச்சிட்டு இதில் வரலாம். ஆனால் இது வந்து ரெண்டு மூன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் எல்லாம் சேஞ்சஸ் அடைச்சி இதுதான் நீங்கிறதுக்கு நீங்கள் பெறுவீங்கள். இதுதான் இந்த டெர்மினல். இதில் வந்தால் இதில் வந்துட்டு குயிக்காக இந்த ஃபோர்ஸை பார்க்கலாம். இதுதான் இந்த டெர்மினல். இந்த இந்த டெர்மினலுக்கும் பஸ்ஸுக்கு முடியும் வெரி ஒரு ஒரு 100 மீட்டர் தான் இதில் இடைவெளி வரும். அதுக்கெல்லாம் அந்தளவுக்குலாம் இந்த தூரம் இருக்குது. இதில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, இந்த பிரிட்ஜின் பேர் லோக் பிரிட்ஜ். அதாவது இதில் லோக்கல்லாம் கொடுக்கிறது நகரங்கள்லாம் லோக். இந்த லோக் வந்து அதாவது வென் இவ்வளோ இப்போ வந்து லவ் ஒன்று ஆரம்பிக்கணுமோ அப்போ இங்கே வந்தால் வேண்டிய ரெண்டு வேண்டிய பேரையும் போட்டுட்டு அந்த லோக்கோ பொழுது கொண்டு போகணும். இது ஒரு வினோதமான விஷயம். இதில் வந்து எல்லா இதில் கிடக்கிறதெல்லாம் லோக்கெல்லாம் கொடுக்கிருக்குது. இப்போ அதற்கு போக ஆக்சஸை நிப்பாட்டி இருக்கணும் ஏன்னென்று தெரியல. பட் மேபி என்ன இஷ்யூ இருக்கலாம், அதாவது பில்டிங் ஸ்ட்ரக்சர் இஷ்யூ இருக்கலாம், அதெல்லாம் வேறுபடையில் இதில் இருக்கிறது தான் லோக்குகள். இப்படியே போய் இந்த லோக்கு கூட தூரம் போட்டு இந்தியாவில் மட்டும் இருக்கு லோக்கு, இந்தியாவில் மட்டும் இருக்கு வேறு அது இருக்கலாம் லோக் பிரிட்ஜ். பாருங்க இந்த லோக் பிரிட்ஜில் இருக்கிற லோக்குகளை க்ளோஸ் ஆகும்போது காட்டணும் பாருங்கள். இவ்வளோ லோக்குகளும் இதில் குழம்பி இருக்குது. இது வந்து நாங்கள் இருக்கிற ஹோட்டலில் உள்ள கேக் ரெஸ்டாரண்ட். இது வந்து நல்ல வியூவோடு இருக்குது பாருங்கள். இந்த வியூ வந்து நல்ல வியூவோடு இருக்குது. இந்த டைனிங் சாப்பிட்டுருக்கணும் இந்த கேக் ரெஸ்டாரண்ட்டில் டைனிங். இதுதான் நாளைக்கு பிடி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தரும். இந்த வியூவோடு இங்கே சாப்பிடலாம், நல்லா இருக்குது. ஹலோ வணக்கம் உறவுகளை. இப்போ வந்து கேசினோ அதாவது நயாகரா ஃபால்ஸ் கேசினோவின் ஃப்ரண்ட் லோபி இது இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இன்றைக்கி மழையும் ஒரு பேட் வெதராக தான் இருக்குது இந்த வருஷம். பட் ஃப்ரண்ட் லோபி என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் கேசினோக்குள்ளே போகிறோம், போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டணும் பாருங்கள். உள்ளுக்கு இந்த லோபியில் இந்த கேசினோ இருக்குது. இந்த லோபி இந்த ஃப்ரண்ட் நயாகரா ஃபால்ஸ் கேசினோ. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக் கேசினோவாக தான் இருக்குது கனடாவில். வேறு வேறு கேசினோக்கள் இருக்குது, எல்லாம் ஸ்மாலாக இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த பிக் கேசினோவாக தான் இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி தான் இருக்கும். உள்ளுக்கும் உங்களுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு நல்ல வசதி கொண்ட ஒரு கேசினோ.
ரவுண்டாக போட்டிருக்கு பாருங்க, தண்ணியல் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க நல்ல டெக்கரேஷன் எல்லாம் இருந்து தண்ணியல் இப்படியெல்லாம் இருக்குது. பாருங்க இதுதான் நேகரா போல் கசினோ. இங்கே வேறுங்க மின்மண்டாக்கள் இதை ப்ளே பண்ணி காசு எடுக்கிற இடம். இங்கே வேறுங்க ஒரே மிஷின்களும் ஒரே இதுகளும். இதுதான் என்ட்ரன்ஸ், இது ஒரு ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ். இன்னும் கணக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க உள்ளுக்கு எல்லாம் ப்ளே மிஷின்களும் கேமுகளும் ஒரே பிக் கேஷினோ, ஒன் ஆஃப் த பிக் கேஷினோ இன் நேகரா போல்ஸ். தேங்க்யூ பாய். ஹலோ வணக்கம் நண்பர்களே, இந்த நேகரா போல்ஸில் செரி ஃபார்ம்க்கு வந்துடுறாங்க. செரி பிக்கப் பண்ணுவோம், நாங்களே ஓனாக பிக்கப் பண்ணலாம், அப்போ பிக் பண்ணி கொண்டு போகலாம்னுட்டு அதே இவங்க இங்கே ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. அங்கே போயிக்க அங்கே வந்து செரி ஃபார்மில் ஸ்வீட் இல்லையாம், ஸ்வீட் செரி முடிஞ்சுதான் வந்த சீசன். இப்போ வந்து சவர் உப்பு, அதாவது கசப்புத்தன்மையான ஒரு செரி பழம் தானே இப்போ இருக்கும், அதான் பிக்கப் பண்ணலாம்னா எங்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் போச்சு. இப்போ திரும்பி போகிறோம். அதில் இடையில பாருங்க இதில் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் ஃபார்ம்ஸ்கள் இருக்குது. ரெண்டு பக்கம் ஃப்ரூட்ஸ்கள்லாம் ஆப்பிள்ஸ் பியர்ஸ் பீச் ரெண்டு ஃபார்ம்கள் இருக்குது பாருங்க இந்த ஏரியா.